AK-62 படத்தில் அஜித்துக்கு ஜோடி யார் தெரியுமா? அஜித் வினோத் கூட்டணியில சமீபத்தில் வெளியான திரைப்படம் வலிமை. வலிமை திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்க இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியது. கலவையான விமர்சனங்களை பெற்று அஜித் ரசிகர்களை வருத்தத்தில் இருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைந்தது ஆறுதலா இருந்தது. தொடர்ந்து அஜித் மற்றும் வினோத் கூட்டணி மூன்றாவது முறையாக இணையும் AK-61 படத்தின் படப்பிடிப்பு கடந்த மாசம் துவங்கியது. வலிமை படத்திற்கு ஏற்பட்ட எதிர்மறை விமர்சனங்களை இந்த படத்திற்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அஜித் மற்றும் வினோத் கடுமையா உழைச்சிட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த படத்திற்காக உடல் எடையை குறைத்து சினிமா மாறியிருக்காரு அஜித். படத்தின் கதைகளும் பற்றிய பல தகவல்கள் இணையதளத்துல வந்து கொண்டுதான் இருக்குது. இதை தொடர்ந்து அஜித் நடிக்கும் அடுத்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க இருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த படத்தின் நாயகி நயன்தாரா அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது சமந்தா இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. லைகா நிறுவனத்தின் தயாரிப்புல உருவாகும் படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையில நயன்தாரா திருமணம் முடிஞ்சவுடன் படப்பிடிப்பு துவங்க இருக்கதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த படத்தில் நயன்தாரா நடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. நயன்தாரா திருமணத்திற்கு பிறகு ஆயுர்வேத சிகிச்சை செய்ய போவதாகவும் படத்துல நடிக்க 6 மாதங்களுக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நயன்தாரா அஜித் மற்றும் விக்னேஷ் சிவன் இணையும் படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே தானா சேர்ந்த கூட்டம் படத்திலும் நடிச்சிருந்ததுனாலயும் தெலுங்குல நல்ல மார்க்கெட் இருப்பதனாலயும் AK-62 வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மறுபடியும் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.